ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம நியூஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு டிவி சேனலில் சகோதரர் மோகன் செல் ஆசிரியருக்கு அண்ணனுக்கு எதிராகவும் விமர்சனம் பண்ணியும் ஒரு வீடியோ வந்ததை பார்த்துருப்பீங்க. அதுதான் இப்போ ரெண்டு நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது முன்பகை காரணமாக இவங்க வந்து இந்த மாதிரி காரியத்தை செஞ்சாங்க. ஆனால் ஆக்சுவலாக அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா துன்மார்க்கம் அப்படி தான் சொன்னாங்க. இவங்க துர்மதம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த விஷயத்தை எடுத்து இப்போ இவருக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலே அண்ணன் பேசுனது என்ன அப்படின்னா துர்மதம்னு சொல்லலை, துன்மார்க்கம் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. துர்மதங்கள் என விமர்சித்திருக்கும் மோகன் சி லாசரஸ், துர்மதங்கள் என விமர்சித்திருக்கும் மோகன் சி லாசரஸ், துர்மதங்கள் என விமர்சித்திருக்கும் மோகன் சி லாசரஸ் கிறிஸ்தவ மதத்திற்கு வர வேண்டும் என பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கிறார். உங்களுக்கோ பாவத்தை விட்டு மனம் திரும்ப மனம் இல்லை, உங்களுக்கோ துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப மனம் இல்லை, உங்களுக்கோ பாரம்பரியம் என்று மனுஷ வழக்கத்தை விட்டு மனம் திரும்ப மனம் இல்லை, உங்களுக்கோ துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப மனம் இல்லை, உங்களுக்கோ துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப மனம் இல்லை, உங்களுக்கோ துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப மனம் இல்லை. நடத்துவது தமிழகத்தில், எனவே அவர் தமிழகத்தில் பெருவாரியாக பின்பற்றக்கூடிய இந்து மதத்தையும் அதன் பிறகு அதிகம் உள்ள இஸ்லாமிய மதத்தையும் துர்மதம் என்று கூறியிருக்கலாம் என்கின்றனர். இந்து மதமா இருக்கும் இல்ல முஸ்லிம் மதமா இருக்கும் இல்லைன்னா இன்னும் பல மதங்கள் இருக்கு. சரி, அவர் எந்த மதத்தை சொன்னாலும் இன்னைக்கு அண்ணன் தம்பியா பழகி